வெல்கம் அண்ட் வணக்கம் டு கோரல் 360. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரெண்டான vlog பார்க்க போறோம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஃபுட் vlog பண்ண வந்திருக்கேன். ஃபுட் vlog வந்து இன்னைக்கு ஓபனிங் டே. அந்த ஹோட்டல்ல வந்து இன்னைக்கு ஓபனிங் டே. அதனால வந்து கூட்டம் செம கிரவுட். என்ன ஆஃபர்னா 20 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளவு கூட்டம் இருக்கு. நம்ம பசங்க கிட்ட கேப்போம், தம்பிகளா எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எப்படி எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வேற ஃப்ரீயா தராங்க 30 பேத்துக்கு. ஓ, அதுல ஒரு ரவுண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ, வீட்டில் போய் வீட்டில் இன்னொன்று வந்திருக்கேன். ஓகே, எல்லாருமே அப்படி தானே? ஒரே கேங்கா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா? அதனாலதான் இவங்க கேதர் பண்ணி கரெக்டா அந்த டைத்துக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கீங்க. ஓ, தேர்ட் ரவுண்டா? எப்படா தராங்களாடா? அந்த 20 ரூபாய். ஓ, ஓகே. ஃப்ரீக்கு வாங்கிட்டு இப்போ 20 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. ஓகே ஓகே. எல்லாருமே அப்படிதானா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரத்னேஷ். ரத்னேஷ். உங்க பேர்? கிருத்திக். உங்க பேர்? நவீன். ஓகே. சூரியா. ஓகே ஓகே. எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க. பெரிய ஹாய் சொல்லுங்க. உனக்கு பர்த்டே வா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பாடு, சாங் பாடுங்க எல்லாரும். ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னும் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே ரத்னே, சொல்லுங்க நேம் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ ராகுல். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஓகே, பெரிய ஹாய் சொல்லிருங்க. வாங்க இன்னும். ஓகே, இன்னும் வீடியோவில் வந்து நிறைய எக்ஸைட்டமெண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே காமிச்ச கூட்டம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கும். இப்போ வந்து ஃபுல் கூட்டத்தையும் காட்ட போகிறேன் பாருங்க. ஓ, இங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாங்க பாருங்க. இது ஃபுல்லாக வாங்கலாம். இந்த ட்ரெயினிங்லேருந்து அப்படியே உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு பிரியாணி தான் வாங்குறதுக்கு தான் நின்றுட்டுருக்காங்க. ஓகேண்ணா, 20 ருபீஸ் பிரியாணி, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடை ஓப்பன் பண்ணோம். அல்டிமேட் ஹோட்டல், அல்டிமேட் பிரியாணி அப்படின்னு ஓப்பன் பண்ணோம். சரி, அதுக்கு என்ன என்ன பண்ணலாம், புது ஏரியா எங்களுக்கு, நாங்கள் இன்னொரு இடத்துல இருந்தோம். சரி, அதுக்கு என்ன தேவை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி சரி ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். ஓப்பனிங் ஆஃபராக, ஓப்பனிங் ஆஃபராக கொடுத்தோம்னா கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும், மார்க்கெட்டிங் மாதிரி. ஃபஸ்ட்டு 30 மெம்பர்ஸ்க்கு வந்து, ஃபஸ்ட்டு 30 மெம்பர்ஸ், அடுத்தவர்களுக்கு 20 ருபீஸ் பர் 2 மெம்பர்ஸ். எத்தனை பீப்புள்ஸ் கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 350 பீப்புள்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஃப்ரீ வந்து 380. கிட்டத்தட்ட ஒரு 400 பீப்புள்ஸ் கொடுத்துருக்கீங்க. அரௌண்ட் 400 20. இது ஓப்பனிங் ஆஃபர். அடுத்த நாள்லேருந்து பிரியாணி எவ்வளோ கொடுப்பீங்க? நெக்ஸ்ட் டேலேருந்து 80 ருபீஸ். 80 ருபீஸ். எஸ், 80 ருபீஸ். நார்மல் தான் எல்லாம். கொஞ்சம் இப்போ சீரக சம்பா ரைஸில் தான் போகிறோம், பாஸ்மதி போடுறதில்ல. பட் சீரக சம்பா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக அது ஃபைனல் ரிவ்யூவில் நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். வந்து பிரியாணி, அப்புறம் கிரில் சிக்கன் போடுறோம். ஓகே, அது ஆயில் பரோட்டா, அப்புறம் கிளி பரோட்டான்றது கேரளா ஸ்டைலில். அது மூணு லேயர் வச்சு அதில் சில்லி சிக்கன், எக்ஸ்ட்ரா கிரேவி, இந்த ஃபுட்ஸ்லாம் சிக்கன் அடுத்த நாளில் வந்து வரும். அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம். அப்படியே சவர்மா அதெல்லாம் போடலான்ட்டு தான் இருந்தோம். ஓகே, நீ போக போக நிறைய வெரைட்டிஸ் ஐட்டம் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ். நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறீங்களா இல்லை யாராவது கூட வச்சு பண்ணுறீங்க? இல்லை, இது வந்து எனக்கு இது பிஸ்னஸ் தான் என்னோடது. ஓகே, பட் இது பண்ணுற ஐடியாவில் நான் பண்ணுறதுக்கு. பட் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி, அதை ஹெல்ப்னு சொல்லலாம், பட் என்னோடய பேக் போன் மாதிரி. ஓகே, அந்த மாதிரி கூட நிற்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 80 ருபீஸ்க்கு இந்த பிரியாணி வந்து ஒர்த்தாக இருக்கா? நான் ஃபைனல் ரிவ்யூவில் வந்து இங்கே சாப்பிட்டு பார்க்க முடியாது, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ.
ஓகே गाइस இப்போ வந்து நம்ம இன்னும் சாப்பிடல பிரியாணி ஆனா சாப்பிட இங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் எப்படி இருக்குன்னு கேப்போம் தம்பிகளா சொல்லுங்க வேற லெவல் பிரியாணி ஒவ்வொருத்தரா தனி தனியா சொல்லுங்க வேற லெவல் இருந்துச்சு bro சாப்பிடறக்கே அப்படியே மாடுது bro அப்படியே டெம்ட்டிங் அந்த சூப்பரா இருந்துச்சு சூப்பர் bro இதான் bro வேற லெவல் bro வாழ்க்கை இதான் bro ஃபர்ஸ்ட் ஓ இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதே இல்ல சாப்பிட்டுறோம் bro ஆனா ஆனா இது ஹை ரேட்ல bro ஆனா இதான் ரொம்ப வாய்ஸ் சூப்பரா இருந்து நல்லா இருக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு தம்பி நீங்க சொல்லுங்க bro நல்லா இருந்துச்சு அதனாலே நான் ரெண்டு பிரியாணி முழுங்கனேன் நல்லா இருந்துச்சு bro ரொம்ப பெரிய bro என்ன broங்கறாரு நீங்க சொல்லுங்க பிரியாணி சூப்பரா இருந்துச்சு பிரியாணி சூப்பரா இருந்துச்சா நல்லா இருந்தா லெக் பீஸ் நல்லா இருந்துச்சா நீங்க பிரியாணி சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும் தோணுது அவ்வளவு நல்ல டேஸ்ட் டெம்ட்டிங்கா இருக்கு எங்க ஏரியால அந்த கடை வந்தனால நாங்க ரொம்ப பெருமை பண்றோம் ரொம்ப பெருமை பண்றோம் ஓகே பெருமையா இருக்குது ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படியே சாப்பிடும்போது நல்லா தான் bro இருந்துச்சு அப்புறம் அப்புறம் வேற ஏதாவது டிஃபரண்டா இன்னும் சாப்பிடணும் தோணிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு இருக்கு பிரியாணி ஆமாம் bro அதனாலே கடை எங்க காங்க வந்துட்டாங்க bro இனிமே டெய்லி 20 ரூபா தான் நல்லா இருக்கு வந்து வந்து 20 ரூபா வாங்கி சாப்பிடுறோம் அப்புறம் கடைக்காரங்க போக வேண்டியதுதான் சாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழ குடுக்குறேன் நோட் பண்ணிக்கங்க இந்த வீடியோல வந்து நான் மட்டும் வரல இந்த வீடியோ எடுக்க உங்கள் சிபிகே ல இருந்து வந்திருக்காங்க உங்கள் சிபிகே மிஸ்ஸஸ் இருக்காங்க பிஹைண்ட் தி கேமரா உங்கள் சிபிகே மிஸ்டர் இருக்காரு பிரியாணி வாங்கிட்டாங்க அவங்களோட தான் நாம ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம் வீட்டுக்கு போய் லெந்தா இவங்களோட ஃபேமிலியோட ரிவ்யூ பண்ணலாம் நம்ம ஃபேமிலியோட இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு கம்மியா தான் கடச்சிருக்கேன் ரொம்ப கூட்டமா இருக்கு இந்த இந்த பையன் வந்து திரும்பி திரும்பி போய் வாங்கிட்டே இருந்தான் நீ தான்டா நாலு வாட்டி வாங்கிட்ட நான் நாலு வாங்கிட்டேன் அந்த பையன் அந்த பையன் வந்து நாலு பிரியாணி வாங்கிட்டான் அதனால எனக்கு ரெண்டு பிரியாணி கட் ஆயிருச்சு சோ இப்ப வீட்டுக்கு போய் பிரியாணி எப்படி இருந்ததுங்கறத நாங்க சாப்பிட்டுட்டு சொல்றோம் உங்கள் சிபிக்கோட சொல்றோம் ஆமா குரலோட நாங்க சொல்றோம் வேற எல்லாம் ஆஃபர் பிரியாணி ஆஃபர் பிரியாணி ஏ என்ன கேரும் பா ஆஃபர் பிரியாணி இந்த கவர் டிஸ்டர்பன்ஸா இருக்கு இந்த ரசம் மூணு கவர் கொடுத்தாலும் இது ஒண்ணு தான் பார்க்க வந்திருக்காங்க டேஸ்டி ரசாங்க மூணு டேஸ்ட் ஆச்சு மாதிரி ஓகே பிரிக்கலாமா அது முட்டை எல்லாம் வந்திருக்கு எனக்கு முட்டை இல்ல அட எனக்கு இவங்க முட்டை வெச்சல ஏ 20 ரூபீஸ் பிரியாணி கிடைச்சிருச்சு அவரோட முட்டை இருக்கான்னு பாருங்க இல்ல இல்ல அவரோட முட்டை இல்ல அப்பாடா எஸ் ஏன்னே அவரோட முட்டை வந்து நோ நோ ஃபைட்டிங் 1 பீஸ் பெரிய பீஸ் வச்சிருக்காங்க அப்புறம் சின்னதா ஒரு 2 3 பீஸ் போட்டுறாங்க அச்சா ரொம்ப கூட்டமா இருந்ததனால நமக்கு லாஸ்டா தான் வாங்குனனால கொஞ்சம் கம்மியா இருந்து குவாண்டிட்டி ம் இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் தாராளமா இருந்திருக்கும் நாட் பேட் அதனால எனக்கு ஏச்சு ஊறுதுப்பா நீங்க விடுங்கப்பா உங்களுக்கு கிரேவி வேண்டாம் நான் வந்து வெஜிடேரியன் நான் வந்து சாப்பிட மாட்டேன் ஓ வெஜிடேரியன் இல்ல சிக்கன் பிரியாணி செத்து இருக்காங்களா எப்ப இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி சேர்த்துனாங்க இப்ப 20 ரூபாய்க்கு பிரியாணி தர ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து எடுத்து வச்சிருவோமா ஓகே பிரியாணி இருங்க நம்மளால வெயிட் பண்ண முடியாது போடுங்க போடுங்க சூப்பரா இருக்கு இந்த பாய் பிரியாணி வீட்ல செய்வாங்களா அந்த வீட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு கரெக்ட் எக்ஸாக்ட் அதேதான் பட் ஆனா பசியில இருந்ததுக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல அடிச்சு நாக்கு பசியில இருக்கவன் பிரியாணி பொட்டனத்த பாக்குற மாதிரி சொன்னாங்க அது கரெக்ட்டா நமக்கு தான் பசியில இருக்கவனுக்கு பிரியாணி பொட்டன கிடைச்சிருக்கு இப்போ வந்து ஒரு பீஸ் இருக்கு அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் நல்லா வந்திருக்கு சூப்பரா இருக்கு எக்கு நல்லா இருக்கு அந்த கசகசா அந்த மாதிரி எல்லாம் டக்குனு போகாம பணம் பார்த்து கரெக்டா கரெக்டா பண்ணிடுங்க சோ ஆஃபர்ல தான் தருவோம் எப்படி தான் தருவோம் அப்படின்ற
தூங்கிடுவேன் செம்ம சாப்பாடு புது சாப்பாடு சோ உண்ட மயக்கத்துல எல்லாரும் தூங்க போறோம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் உங்க சிபிகே சேனலோட லிங்க் வந்து கீழே இருக்கும் கண்டிப்பா பண்ணிருங்க அப்பதான் கண்டிப்பா யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க டாடா பை 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 டாடா சொல்லிருங்க டாடா பை 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 பை